அருளே ஆனந்தமே என்ற அழகான தலைப்பில் தொடர்ந்து கடந்த 7 வாரங்களாக நீள நாம் சிந்தித்து வந்த திருநாவுக்கரசர் அருள் வரலாற்றை நிறைவுக்கு கொண்டு வருகிற நைந்த இனிய தருணம் பெருமக்களே இன்றைக்கு வாய்த்திருக்கிறது. அவருடைய வாழ்க்கையின் நிறைவு பகுதியை நோக்கி சேக்கிழார் நம்மை வழி நடத்தி செல்கிறார். கடைசியாக சென்று திருக்காலத்தியிலே எழுந்தருளியிருக்கிற பெருமானை வழிபாடு முடித்துவிட்டு அங்கிருந்தவாறு வடதிசை நோக்கி பார்க்கிறார். நெஞ்சத்தடத்தில் கண்ணுக்கு புலப்படாத தூரத்திலே இருக்கிற கைலாய மலை, இமயமலை புலப்படுகிறது. சைவ பெருமக்கள் வாழ்நாளில் கொண்டிருக்கிற மிகப்பெரிய குறிக்கோள் பெருமான் எழுந்தருளியிருக்கிற திருக்கைலாயம் சென்று வாழ்க்கையில் ஒருமுறை அவனுடைய இருப்பிடத்தை திருக்கைலையில் தரிசிக்க வேண்டும் என்ற பெருவிருப்பு தோன்ற அது இயலுமா கூடாதா என்பது பற்றி கூட சிந்திக்காது வடதிசை நோக்கி பயணம் மேற்கொண்டு பெரும் துன்பத்துக்கு ஆளாகி உடம்பு தேய்ந்து கைகால்களெல்லாம் தேய்ந்து இரத்த வளராக ஆக மூர்ச்சையுற்ற நேரத்தில் பெருமான் ஒரு அந்தணர் வடிவத்திலே காட்சி தந்து, எங்கே வந்தீர், என்ன வேண்டும் என்று கேட்க, நான் கைலைக்கு போவதற்கு வந்தேன், கைலை உம்மை போன்ற மானுடர்கள் காண்பதற்குரிய எளிமை உடையதன்று என்று பெருமான் ஆழம் பார்க்க, இல்லை, கைலை நாயகனையுடைய காட்சியை கண்டன்றி நான் திரும்ப மாட்டேன் என்று சொல்ல பெருமான் காட்சி தந்து ஒரு திருக்குளத்தை காட்டி, இதிலே மூழ்கி நீர் போய் திருவையாற்றிலே கைலாய காட்சியை காணுங்கள் என்று அருள் பாலித்தானாம். அப்பொழுது காட்சி தந்த பெருமானை பார்த்து, அண்ணலே, என்னை ஆண்டு கொண்டு அருளிய அமுதே, அண்ணலே, என்னை ஆண்டு கொண்டு அருளிய அமுதே, விண்ணிலே மறைந்து அருள் புரி வேதநாயகனே, விண்ணிலே மறைந்து எனக்கு அருள் பாலிக்கின்ற வேதத்தின் தலைவனே, கண்ணினால் திரு கைலையில் இருந்த நின் கோலம், கைலையிலே நீ எழுந்தருளியிருக்கிற அம்மையப்பனாகிய திருக்காட்சி நன்னி நான் தொழ நயந்து அருள் புரி என பணிந்தார். அந்த காட்சியை நான் காண்பதற்கு அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள இந்த குளத்தில் மூழ்கி ஐயாற்றிலே காண்க என்று சொல்ல மூழ்கினாராம். உடனடியாக எழுகிற பொழுது பார்த்தால் திருவையாற்றிலே இருப்பதாகிய திருக்குளத்தில் எழுகிறார். அந்த அருமையான திருக்கோயிலே கைலாய மலையாக காட்சி தருகிறது. சராசரங்களெல்லாம் ஆணும் பெண்ணுமாக சுற்றி திரிய அருமையான ஒரு மலை உச்சியில் ஒரு பவளக்கொடியும் பச்சை மரகதக் கொடியும் ஒன்றிணைந்திருப்பது போல் அம்மையும் அப்பனுமாக சிவனும் உமையும் அவருடைய திருக்கண்களிலே காட்சி தந்த நேரத்தில்தான் அருமையான அந்த பாதிகத்தை பாடிக்கொண்டு, மாதர் பிறைக்கண்ணியானை மலையான்மகளோடும் பாடி போதுடு நீம் சுமந்தியத்தி புகுவார் அவர் பின் புகுவேன், யாதும் சுவடுபடாது ஐயாரடைகின்ற போது காதன் மடப்பிடியோடு களிர் வருவன கண்டேன், கண்டேன் அவர் திருக்கோலம் கண்டு அறியாதன கண்டேன் என்று மனம் மகிழ்ந்து அந்த காட்சியை கண்டாராம். அவர் கண்ட காட்சி சிறப்பை சேக்கிடார் சித்தரிப்பது அங்கே தோன்றிய தேவாரத்தினும் இனிமையான அழகுடையதாக அமைகிறது. வெள்ளி வெற்பின் மேல் மரகத கொடியுடன் விளங்கும் தெள்ளு பேரொளி பவள வெற்பு என, எப்படி வெள்ளி வெற்பின் மேல் வெள்ளிமலை, அதன் மேல் மரகத கொடியுடன் அம்மை பச்சை நிறம் மரகத கொடியுடன் விளங்கும் தெள்ளு பேரொளி பவள வெற்பென செம்மேனியம்மானாகிய பெருமான் ஒரு பவளக்குன்று அமைந்திருப்பது போல இடப்பாகம் கொள்ளும் மாமலையாளுடன் கூட வீற்றிருந்த வள்ளலாரை முன் கண்டனர் வாக்கின் மன்னவனார் என்று வாக்கின் மன்னவராக இருக்கிற அவர் இந்த கைலை காட்சியை கண்டாராம். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று அந்த தலத்தில் அப்போது அவரால் பாடப்பட்டது. எல்லாம் கண்டவர் என்னை இப்போது கண்டறியாதன கண்டார் என்றால், இந்த உலகம் ஆணும் பெண்ணும் கூடி வாழ்வதே தவிர தனித்து வாழ்வதில்லை என்று, ஒருவேளை சமண சமயத்தில் இருந்த அவருடைய உள்ளத்தில் பெண்மை பற்றிய வெறுப்பு இருந்திருக்குமானால் அதையும் துடைத்தெறிந்துவிட்டு எப்பொழுது ஆணும் பெண்ணும் கூடி வாழ்கிற வாழ்வே சைவம் சார்ந்த பெருமித வாழ்வு என்க உறவு தடைப்படுகிறதோ அப்பொழுது அந்த திருக்காட்சி கிடைத்தது என்பதாதான் கண்டறியாதன கண்டேன் என்ற பதிவாகச் சேக்கிடார் வைத்திருக்க முடியும் என்று கருதுகிறேன். அந்த அழகான 2 பாடல்களையும் இப்பொழுது ஓதுவா மூர்த்திகளின் இனிய இசையோடு நீங்கள் கேட்டு மகிழ்கிறீர்கள். அண்ணலே எனை ஆண்டு கொண்ட அமுதே, எனை ஆண்டு கொண்ட அமுதே, விண்ணிலே மறைந்து அருள் புரி வேதநாயகனே,
அருள் புரி வேதநாயகனே. விண்ணிலே மறைந்து அருள் புரி வேதநாயகனே, கண்ணினால் திருக்கயிலையில் இருந்த நின் கோலம், திருக்கயிலையில் இருந்த நின் கோலம் நன்னீ, திருக்கயிலையில் இருந்த நின் கோலம் நன்னீ, நான் தொழ நயந்து அருள் புரியன பணிந்தாக, நயந்து அருள் புரி நான் தொழ நயந்து அருள் புரியன பணிந்தார். வெள்ளி வெற்பின் மேல் Oh, done.
தன்னுடைய வாழ்வின் நிறைவு பகுதியில் நாவுக்கரசர் பெருமான் திருவையாற்றுக்கு பக்கத்தில் இருக்கிற திருப்பூந்துருத்தி என்கிற திருத்தலத்தில் நெடுநாள் வதிந்திருக்க வேண்டும் என்று ஆராய்ச்சியாளர்கள் ஆய்ந்து சொல்கிறார்கள். அங்கே விண்ணளாவிய மிகப்பெரியதாகிய திருமடம் ஒன்றை அடியவர்கள் அமைத்துத்தர அங்கே இருந்து பெருமானை நித்தம் நீள நினைந்து எண்ணறிய பதிக பாமாலைகளை அந்த திருத்தலத்தில் இருந்துதான் அவருடைய பொது பதிகங்கள் பல பாடப்பட்டன என்று நம்மாலே அறிய முடிகிறது. அப்படி அந்த தலத்தில் அவர் வதிந்திருக்கிற பொழுது பாண்டி நாடு சென்று சமண சமயத்தை வீழ்த்தி வெற்றி வீரராக சோழ நாடு திரும்புகிற ஞானசம்பந்தருக்கு திருநாவுக்கரசர் எங்கிருக்கிறார் என்கிற எண்ணம் பிறக்க அவர் திருப்பூந்துருத்தியில் இருக்கிறார் என்று தெரிந்து பல்லக்கை அங்கே திருப்பச் சொல்ல திருப்பூந்துருத்திக்குள்ளே ஞானசம்பந்தரை அடியவர்கள் சுமந்த பல்லக்கு இறைவனால் தரப்பட்ட முத்து பல்லக்கு வருகிறது. ஊர் எல்லையில் பல்லாயிரக்கணக்கான சிவனடியார்கள் கூடி நின்று அவரை வரவேற்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் சிவநாம சிறப்பு மிக்க வார்த்தைகள் பேசப்படுகிற நேரத்தில் ஞானசம்பந்தருடைய இளைய விழிகள் கூட்டத்தை நீள ஆராய்கிறது. அவருடைய கண்கள் தேடுவது தந்தையாகிய என்னுடைய தந்தை திருநாவுக்கரசர் எங்கே என்று. அவர் கண்ணில் அவர் காணவில்லை. உடனே பல்லக்கில் இருந்தவாறு மெல்ல கீழே இருக்கிறவர்களை பார்த்து என் தந்தை எங்கே, அப்பர் எங்குற்றார் என்று கேட்டாராம். உடனே ஒரு ஈனமான குரல் அவருடைய அருகிலிருந்து பல்லக்கின் கீழிருந்து வந்ததாம், உம் அடியேன், உம் அடிகள் தாங்கி வரும் பெருவாழ்வு பெற்று இங்குற்றேன் என்று. உம்முடைய அடியவனாகிய நான் உங்கள் பல்லக்கை சுமக்கிற பெருவாழ்க்கையை பெற்று இதோ உங்கள் கீழே நிற்கிறேன் என்று ஞானசம்பந்தருக்கு தெரியாமலேயே அவருடைய பல்லக்கை தன்னுடைய திருத்தோளில் சுமக்கிற மிகப்பெரிய பண்பாளராக தக்க அறிவுடையவர்கள் பண்பாளர்கள் இறையவர் பெற்றவர்கள் யாராக இருந்தாரும் இளையர் இனமுறையர் என்று இகழார் நின்ற ஒளியோடு உணரப்படும் என்று எழுதுகிற திருவள்ளுவருடைய அற்புதமான குரலுக்கு ஏற்ப திருஞான சம்பந்தரை அவருக்கு இறைவன் தந்திருக்கிற திருவருள் வளத்தோடு தன்னை சிறியவராக்கி கொண்டு அவரை தோள்களிலே சுமந்த பெருமிதத்தால் நெஞ்சத்தடத்தில் நாவரசர் நம்முடைய கருத்தில் ஒருபடி உயர்ந்து நிற்கிறார். அதையும் இங்கே அழகாக பதிவு செய்து காட்டுகிறார். திருஞான மாமுனிவர் அரசு இருந்த பூந்துருத்திக்கு அருகாக எழுந்து அருளி எங்கு உற்றார் அப்பர் என, எங்கே அப்பர் என்று கேட்க உருகா நின்று உம் அடியேன், உம் அடிகள் தாங்கி வரும் பெருவாழ்வு வந்து எய்தப்பெற்று இங்கு உற்றேன் என்றார் என்ற அவருடைய அடக்கத்தையும் பணிவையும் பார்க்கிறோம். அதற்கு பிறகு கடைசியாக தன்னுடைய வாழ்நாளில் திருப்புகலூருக்கு சென்று சேருகிறார். பல்வேறு விதமான சோதனைகளை இறைவன் வைத்து அவருடைய தூய்மையை உலகறியச் செய்கிறார். அவருடைய உழவாரம் படுகிற இடங்களிலெல்லாம் பொன்னையும் நவமணியையும் காட்டுகிறார். அவற்றையெல்லாம் ஒரு ஓட்டஞ்சல்லி எடுத்து எறிவது போல ஓடும் செம்பொனும் ஒக்கவே நோக்குவார் என்ற சேக்கிடாரின் பதிவுக்கு ஏற்ப அவற்றை தூக்கி பக்கத்தில் இருக்கிற நீர்நிலைகளில் எரிகிறாராம். அதற்கடுத்தாற் போல் அழகு மிகுந்தவர்களாக இருக்கிற இளைய பெண்களாகிய இரம்பை திலோத்தமை முதலியவர்களையெல்லாம் அவருக்கு முன்னே வந்து நடனமாட வைத்து அவருடைய உள்ள உறுதியை காமம் சாராத துறவின் தூய்மையை காட்டச் சொல்ல நினைந்து உள்ளுக்குள் மகிழ்ந்தவர் பெருமானுக்கு ஒரு விண்ணப்பம் வைத்தார். நாம் படித்தாலே கண்களிலே நீர் வருகிற விண்ணப்பம், இறைவா நான் என்ன குறைவுடையவன் என்று நினைக்கிறாய், பொன்னிலும் பொருளிலும் நாட்டமுடையவன் என்று என்னை நீ ஆராய்ந்து பார்க்கிறாயா, பெண்பால் பற்றுடையவன் என்று இன்னும் உன்னுடைய உள்ளத்தடத்தில் என்னை பற்றி ஐயம் இருக்கிறதோ, நான் எந்த குறையும் உடையவன் இல்லை, ஏனென்றால் நான் ஆரூர் பெருமானுக்கு அடிமைப்பட்டவன், எனவே இறைவனுக்கு உரியவன் என்கிற ஒருவன் ஒரு குறை உடையவனாக எக்காலத்திலும் இருக்கிற வாய்ப்பில்லை என்பார். இம்மாய பவத்தொடக்கம் இருவினைகள் தமை நோக்கி உம்மால் இங்கு என்ன குறைவுடையேன், உம்மால் எனக்கு என்ன குறை, எல்லா வளத்தையும் பெருமானே நீ தந்து விட்டிருக்கிறாய். யான் திருவாரூர் அம்மானுக்கு ஆளாரின், திருவாரூரில் எழுந்தருள் இருக்கிற அம்மானுக்கு நான் ஆட்பட்டிருக்கிறேன், அலையேன் மின்னீர், என்னை நீங்கள் துன்புறுத்தாதீர் என்று சொல்ல என்று பொய்மாய பெருங்கடலுள் என்னும் திருத்தாண்டகம் புகன்றார் என்று அழகாக எழுதி காட்டி எல்லா சோதனைகளிலும் மேம்பட்டு திருநாவுக்கரசர் தன்னுடைய தூய துறவின் மேன்மையை உலகறியச் செய்த அற்புதத்தை சொல்லுகிற அருமையான இரண்டு பாடல்களையும் இப்பொழுது ஓதுவா மூர்த்திகளின் இனிய இசையோடு நீங்கள் கேட்டு மகிழ்கிறீர்கள்.
சிறந்த பூந்துருத்திக்கு அருகாக எழுந்தருளி எங்குந்தார் அப்பர் என மாமுனிவர் அரசிருந்த பூந்துருத்திக்கு அருகாக எழுந்தருளி எங்குந்தார் அப்பர் என அருகாக எழுந்தருளி எங்குற்றால் அப்பர் என உருகானின் அடியேன் உருகானின் அடியேன் உம்மடிகள் தாங்கி வரும் 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 பெருவாழ்வு அடியேன் உம்மடிகள் தாங்கி வரும் பெருவாழ்வு வந்ததேனே பெற்றிங்குற்றேன் என்றார் பெருவாழ்வு வந்தெய்த பெற்றிங்குற்றேன் என்றார் உருகா நின்றும் அடியேன் உம்மடிகள் தாங்கி வரும் பெருவாழ்வு வந்தெய்த பெற்றிங்குற்றேன் என்றார் பெருவாழ்வு இம்மாய பவ தொடக்கம் இம்மாய பவ தொடக்கம் இம்மாய பவ தொடக்கம் இருவினைகள் தமை நோக்கி இம்மாய பவ தொடக்கம் இருவினைகள் தமை நோக்கி இம்மாய பவ தொடக்கம் இருவினைகள் தமை நோக்கி உம்மாலிங்கன் நகோரை உடையான் திருப்பாரூர் இம்மாய பவ தொடக்கம் இருவினைகள் தமை நோக்கி உம்மாலிங்கன் நகோரை உடையான் திருப்பாரூர் அம்மான் காளானேன் அலையே நீர் என்று பொய்மாய பெருங்கடலுள் எழுந்திரு தாண்டகம் புகந்தார் பொய்மாய பெருங்கடலுள் எழுந்திரு தாண்டகம் புகந்தார் நீண்ட பெருமிதம் மிக்க 81 ஆண்டு கால வாழ்க்கையை நிறைவு செய்து கொண்டு நாவுக்கரசர் பெருமான் விரும்பி சிவபெருமான் தாழ் மலர்களில் புகுகிற அற்புதத்தை சேக்கிடார் பெருமான் ஈர வரிகளிலே எப்படி புனைகிறார் என்பதை நிறைவாக பெருமக்களே நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஒரு நீண்ட பெரிய வாழ்க்கை பல்வேறு சோதனைகளை கடந்து துன்பத்திலே நைத்தெடுத்து இன்பங்களை தந்து வாழ்க்கை போராட்டங்களை கடந்து புதிய புதிய தேடல்களுக்கு சென்று அலைந்து திரிந்து துன்புற்று ஆட்பட்டு கடைசியாக பெருமானுடைய திருவடியை நோக்கிய பயணத்திற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்ட திருநாவுக்கரசர் பூம்புகலூரிலே பெருமானிடம் விண்ணப்பம் வைக்கிறார். போதும் இந்த வாழ்க்கை, பட்ட துயரங்கள் எல்லாம் அளவோடு முடிந்துவிட்டன, இனிமேலும் படுவதற்குரிய துயர் எதுவும் இல்லை, ஒரு உறக்கம் தருவது போல எனக்கு நீ மரணத்தை தந்து உன்னுடைய தாழ் மலர்களிலே என்னை இணைத்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்திற்கு நாவுக்கரசர் பெருமான் நிறைவாக வருகிறார். மற்றவர்கள் யாரும் தங்களுடைய வாழ்க்கையை பெருமானுக்கு விண்ணப்பம் வைத்து உன் திருவடிகளிலே சேர்த்துக்கொள் என்று கேட்டதில்லை. ஞானசம்பந்த பெருமான் உன் திருவடிக்கு வருகிறேன் என்று வேண்டியதாக செய்தி இல்லை. சுந்தரரை அவரே யானை அனுப்பி அழைத்து கொண்டு போனார் என்று சேக்கிடார் புனைகிறார். ஆனாலும் இது பொய்மையான மாய வாழ்க்கை. இந்த வாழ்க்கை துன்பம் நிறைந்ததை தவிர மகிழ்ச்சி தருகிற இன்பக்கூறுகள் உடையதல்ல. எனவே இந்த பொய்மாய வாழ்க்கையில் துவண்ட நான் இனியும் இந்த மண்ணில் வாழ்வதற்கு இறைவா விரும்பவில்லை. எனவே புண்ணியா, உன் அடிக்கே போதுகின்றேன், பூம்புகலூர் மேவிய புண்ணியனே என்று உன் அடிக்கு வருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன், விரைவில் உன்னுடைய அழைப்பிற்கு நான் காத்திருக்கிறேன் என்று
அந்த திருத்தலத்தில் நிறைவாக ஒரு விண்ணப்பத்தை திருத்தாண்டக ரூபத்தில் வைக்கிறாராம். அந்த செய்தியை சொல்ல வருகிற சேக்கிழார், மண்முதலாம் உலகு ஏத்த மண்ணும் திருத்தாண்டகத்தை, இந்த மண்முதலிய உலகமெல்லாம் அவர் பாடிய அந்த திருத்தாண்டகத்தை தலைமையில் தூக்கி வைத்து கொண்டாட. திருத்தாண்டகத்தை எப்படி பாடினாராம், புண்ணியா உன் அடிக்கே போதுகின்றேன், புண்ணியனே உன்னுடைய திருவடி நோக்கி நான் வருவதற்கு ஆயத்தப்பட்டு விட்டேன் என புகன்று நன்னறிய சிவானந்த ஞான வடிவே யாகி கிடைத்தற்கரிய சிவானந்த ஞான வடிவு பெற்றார் கடைசியாக அவன் திருவடிக்கு செல்லுகிற நேரத்தில் என்று ஒரு பழுத்த முதிர்ந்த ஞானத்தின் பிழம்பாக தன்னை மாற்றிக்கொண்ட நாவுக்கரசர் பெருமான், நன்னறிய சிவானந்த ஞான வடிவேயாகி அண்ணலார் சேவடிக்கு பெருமான் அழைக்க ஆண்ட அரசு அமர்ந்திருந்தார் என்று அவரோடு சிவலிங்கத்தில் ஐக்கியமாகி பெருமானுடைய தாழ் மலர்களிலே தன்னுடைய 81வது வயதில் போய் அவர் இணைந்து கொண்டார் என்று சேக்கிழார் கதை நிறைவு செய்கிறார். பெருமக்களே, மற்ற மூவர் வரலாறுகளை சொல்லுகிற நேரத்திலெல்லாம் அவர்கள் இறந்த காலம் அல்லது அவர்கள் இறந்த மாதம் அல்லது அவர்கள் எந்த நட்சத்திரத்தில் மறைந்தார்கள் என்பதை சொல்லாத நம்முடைய சேக்கிழார் பெருமான் இவருடைய வரலாறு பற்றி மட்டும் ஒரு புதிய செய்தியை சொல்லிதான் இந்த கதையை நிறைவுக்கு கொண்டு வருகிறார். வானவர்கள் மலர் மாறி மண்ணிறைய நாவுக்கரசர் பெருமானுடைய தாழ்மலர்களிலே சென்றவுடன் ஒரு புண்ணிய ஆன்மா ஆண்டவன் திருவடி சேர்ந்ததென்று வானத்து தேவர்கள் மகிழ்ந்து மேலே இருந்து மலரள்ளி கொட்டுகிறார்களாம். வானவர்கள் மலர் மாறி மண்பொழிய விண் உலகின் மேல் நிறைந்த 5 பேரிய ஒலியும் வானத்தின் மேலே இருந்த 5 மிகப்பெரியதாகிய பேரிய வாத்தியங்களினுடைய ஒலி வருகிற விருஞ்சன் முதல் யோனிகள் ஆயின எல்லாம் உள்நிறைந்த பெருமகிழ்ச்சி தான் நிறைந்த எல்லா வானத்தில் இருப்பதாகிய அத்தனை உயிர் சிவன்களும் கோடிகளும் ஒரு பெரிய உள்ள நிகழ்ச்சியை மகிழ்ச்சியை மனத்தின் கண் கொள்ள எந்த நாளில் அவர் சென்றார் என்று காட்டுகிறார். சித்திரையில் சதயமாம் திருநாளில் என்று காட்டுவதாலே சித்திர சதய திருநாளில் அவர் பெருமானுடைய திருவடியில் சேர்ந்தார் என்று அவர் ஆண்டவன் தாழ்மலர் சேர்ந்த மாதம் சித்திரை அது சதய விண்மீன் என்பதை காட்டி நாவுக்கரசர் பெருமானுடைய பெருமிதமான வரலாற்றை பூம்புகள் ஒரு பெருமான் அவரை தன் திருவடிகளிலே இணைத்து கொண்ட அற்புதத்தை திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ வருங்கான தவமுனிவர் வாகீசர் தொண்டு நெறி நினைநாட்டி தாண்டகம் தந்து அற்புதமான திருமுறைகளில் 3 திருமுறைகளில் தேவார பண்ணுதல்களை நெஞ்சமுறுக்க அனுபவ பதிவாக தந்த பெருமான் புண்ணியனாகிய புகழூர் பெருமான் தாழ்மலர்களில் சேர்ந்த அந்த நிகழ்வை உங்கள் நெஞ்சத்தடத்திற்கு கொண்டு வருவதோடு பெருமானுடைய தாழ்மலர்களை வணங்கி வாழ்த்தி ஏத்தி இன்றைய அருளே ஆனந்தமே என்ற பகுதியை நிறைவுக்கு கொண்டு வருவதோடு ஓதுவா மூர்த்திகளுக்கு வழிவிட்டு வணங்கி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. மண் முதலாம் உலகேத்த மண்ணு திருத்தாண்டகத்தை புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் ஏன் புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் என்று தன்னறிய சிவானந்த ஞான வடிவேயாகி தன்னறிய சிவானந்த ஞான வடிவேயாகி வடிவேயாகி அண்ணலார் சேவடிக்கு சேவடிக்கு அண்ணலாக சேவடிக்கு ஆண்ட அரசு
அமர்ந்திருந்தார் சேவடிக்கு அமர்ந்திருந்தார் அரசு ஆண்ட சேவடிக்கு அமர்ந்திருந்தார் அண்ணலார் சேவடிக்கு ஆண்ட அரசு அமர்ந்திருந்தார் வானவர்கள் மலர் மாறி மண்ணிறைய பெண்ணுலகின் வானவர்கள் மலர் மாறி மண்ணிறைய பெண்ணுலகின் மேநிறைந்த ஐந்து பேரியவலியும் பிரிஞ்ச நூதல் வானவர்கள் மலர் மாறி மண்ணிறைய பெண்